இல் வேகமெடுக்கும் கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார். போதுமான தடுப்பூசியை ஒதுக்கவில்லை என மத்திய அரசை குறை கூறுகிறார்கள். ஆனால் கோவைக்கு குறைவான தடுப்பூசிகளையே தமிழக அரசு ஒதுக்குவதாக வானதி குற்றம் சாட்டினார். கொரோனா தொற்று கோவை மாவட்டத்தில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து மக்களை காக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. வெறுமனே 696 பேருக்கு தான் இங்க தடுப்பூசி போடுறாங்க. இதற்குள்ளாக தடுப்பூசி கோயம்புத்தூருக்கு வரல அப்படின்னு நாங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 24ஆம் தேதி 10,000 தடுப்பூசிக்கு வராங்க, 25ஆம் தேதி 15,000, 26ஆம் தேதி 20,000, 27ஆம் தேதி திரும்பவும் குறைந்து 12,000. இதுதான் கோயம்புத்தூருக்கு மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிற தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கை. ஆனால் இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் 4,700 வரைக்கும் போயிருக்கு. மிக மிக ஆபத்தான சூழலில் கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 டோசஸ் அப்படின்னு நம்ம போட்டாதான் இந்த வேகத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இந்த குறைவான எண்ணிக்கையில தடுப்பூசி போடுறீங்களே, இந்த தொற்றுங்கிறது இந்த மாதிரி 4,000 போயிட்டு இருக்கு. சீக்கிரமா தடுப்பூசிகள் வேகத்தை அதிகப்படுத்தி இங்க ஒரு நாளைக்கு குறைந்தது 30,000 தடுப்பூசிகளை போடுங்கள், இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று மக்களுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோமே தவிர அரசியல் செய்வதற்காக அல்ல.